ஹே காய்ஸ், ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். ஆஃப்டர் லாங் டைம். இந்த லாங் டைமில் என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ணலை. எங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு வரதான் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ இருக்கும். இந்த மாதிரி தானே எல்லா வீடியோ சொல்கிற அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ இருக்கும். அண்ட் தென் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணவாள் நகர் ஒண்டிக்குப்பத்தில் இருக்க நாய்டு டிஃபன் சென்டர், அங்கே தான் வந்திருக்கோம். இந்த நாய்டு டிஃபன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டிங்கன்னா, எதிர்க்கவே ஐயனார் மஹால் இருக்குது. ஐயனார் மஹால் எதிர்க்கவே தான் இந்த நாய்டு டிஃபன் சென்டர் இருக்குது. நாய்டு டிஃபன் சென்டர் இருக்குது. அண்ட் தென் கரெக்டாக நான் லொக்கேஷனை பின் பண்ணுறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். அண்ட் தென் வாங்க கடைக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம கடைக்குள்ள வந்து என்னென்ன டிஷஸ் இருக்குன்னு கேட்டதில் இவங்க வந்து வெரைட்டி ஆஃப் தோசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாக்லேட் தோசை அண்ட் தென் நிறைய தோசை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, ஃபார் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு சண்டே லீவ் போல். அண்ட் தென் மூணு டே ஸ்பெஷல் வச்சுருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அண்ட் தென் இங்கே பார்த்துருக்க சொல்ல தெரியும் என்னென்ன தோசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடை தோசைக்குனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் நம்மளை பார்த்துட்ருக்காரு. ஹாய்ண்ணா. ஓகே, நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வேறு லெவலில் ஆன மியூசிக் போட்டிருக்காருல்ல, கேட்க எனக்கே எப்படியோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண போல இருந்துச்சு, டான்ஸ் பண்ண போல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, அந்த குத்து புரோட்டா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்க சொல்லி செமையாக இருந்துச்சு. ஓகே வாங்க, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலாக நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் தோசை இருக்குது. நம்ம தேடி வந்த சாக்லேட் தோசை தான் மணவாள் நகரில் கிடச்சிருக்கு. அந்த ஃபைனலாக இதை நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சுட சுட நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. அந்த சாக்லேட்டோட வாசம் எனக்கு அப்படியே இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே எனக்கு அந்த சாக்லேட்டோட வாசம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதை நான் இதை டேஸ்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நிறைய சாக்லேட் வச்சுருக்காங்க. அந்த சாக்லேட்டை கொஞ்சம் டிப் பண்ணிப்போம். ஓகே, சாக்லேட் தோசை, லெட்ஸ் டேக் அ பைட். வேறு லெவலில் இருக்குது. அந்த தோசை மாவு அந்த புளிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த புளிச்சிருக்க அந்த சுத்தமாக அந்த புளிப்போட இதுவும் எனக்கு தெரியல. அந்த தோசையோட தனி ஃப்ளேவர் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. சாக்லேட் அந்த வேஃபர் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வேஃபர் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் மறுபடியும் எனக்கு சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் பைட் கேக்குது எனக்கு. அண்ட் தென் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது அந்த சாக்லேட்டோட வாசனும், அது சாப்பிடவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் தோசை சாப்பிட்றேன். எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணேன்னா, அந்த மாவு புளிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது தகட்டுற மாதிரி அப்படி இருக்கும்னு தான் நான் இமேஜின் பண்ணேன். ஆனால் இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் தென் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்லாம் போல். அண்ட் தென் இன்னொன்று கூட ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாக்லேட் தோசை இங்கே வந்தால் மசில் ட்ரையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த குக்கிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி சலைவா பஸ்ட் ஆகுது இதை சாப்பிட்டதுலேருந்து, நீங்கள் பார்த்துருந்தாலே தெரியும். சூடு ஆற ஆற இன்னும் அந்த சாக்லேட்டோட டேஸ்ட் எனக்கு நல்லா வேரி ஆகுது.
அந்த வேற லெவலில் இருக்குது எங்கள் சாக்லேட் தோசை. ஐ திங்க் திருவள்ளூரில் எங்கேயும் சாக்லேட் தோசை கிடைக்குதுதான் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. மணவ நகரில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஏன் வெளியே நின்றுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள சாக்லேட் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் இதை குக்கிங் ஷாட் எடுக்கலை, ஆந்திரா கார தோசை போட்டுட்டு இருந்தாங்க. குக்கிங் ஷாட் எடுத்துக்காக வெளியே வந்தோம், அதுக்குள்ளே எங்கள் இடம் பறி போயிடுச்சு. ஐ திங்க் ஐ மீன் கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு, நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்களா, கடை ஃபுல்லாக கூட்டம் வந்துருச்சு. அதனால தான் இப்போ நான் இங்கே நின்று வெளியே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் இந்த இங்கே வெளியே பண்ணுறதும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஐ மீன்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் தென் ஆந்திரா கார தோசை இன்றைக்கி வெனஸ்டேவோட ஸ்பெஷல் இந்த கடையில், ஆந்திரா கார தோசை. அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன் இப்போது. அந்த தென் ட்ரை பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வாலி, இவ்வளோ நேரம் இதில் தம்ளைன்காக தான் என்னை போட்டு பாடாக படித்துட்டு இருந்தான். ரோட்டில் வேறு நிறைய பேர் போகிறாங்க, எதிர்க்கு வேறு கல்யாணம் மண்டபம் இருக்கிறதுனால கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அங்கே நம்மளே கூப்பிட்டுருக்காங்க. சரி வாங்க, இன்றைக்கி ஸ்பெஷல் ஆந்திரா கார தோசை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாயுடு ஸ்பெஷல் கார தோசை. ஓகே, லெட்ஸ் டேக் அ பைட். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் ஸ்டஃப் பண்ணி நல்லாயிருக்கு. சரி ஓகே, நான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெறித்தனமான தோசைங்க. அந்தன் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணா, இந்த சட்னியை தொட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் ஸ்பைஸாக இருக்குது. அந்த தென் உள்ளே என்னெல்லாம் ஸ்டப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது தெரியும். கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்க, கார சட்னியை மிக்ஸ் பண்ணாங்க. அந்த தென் எக் போட்டாங்க, அந்த தென் ஆனியன் ஸ்டப் பண்ணாங்க, நெய் போட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த நெய்யோட வாசம் வந்து எனக்கு நல்லா வேரி ஆகுது இதிலேருந்து. அந்த தென் ஒரு எக்ஸலண்ட் மசாலா, வேறு லெவலுங்க. எனக்கு சலைவா பஸ்ட் ஆகுது மவுத்துலேருந்து. அந்த தென் மறுபடியும் மறுபடியும் எனக்கு இன்னொரு பைட் எடுக்க வச்சுட்டே இருக்குது. வேறு மாதிரி நாயுடு கார தோசை, ஆந்திரா கார தோசை கரெக்டாக, நாயுடு ஸ்பெஷல் கார தோசை வேறு லெவலுங்க. இங்கே வந்தீங்கன்னா நாயுடு ஸ்பெஷல் கார தோசாவும் மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். நீங்கள் அந்த சாக்லேட் தோசையாகட்டும் சரி, ஆந்திரா கார தோசையாக இருக்கட்டும் சரி, வேறு மாதிரி இருக்குது. அந்த நம்ம அடுத்த தோசையை ட்ரை பண்ணுவோம், அடுத்த தோசையாக இருக்குது. அதுக்குள்ளே நான் இதை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வெறித்தனங்க, வெரி நைஸுங்க. ஏன் மாறி மாறி உட்காந்துட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளம்பி போயிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால் நான் உள்ள வந்துட்டேன். இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பெசரட் தோசை இருக்குது. ஐ மீன் பெசரட்டுங்கிறது தெலுங்கில் வந்து பச்சை பயிர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நம்ம ஊரில், அது வந்து தெலுங்கில் பெசரட்டான். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர் தோசை இருக்குது. இந்த பச்சை பயிர் தோசை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை பயிரை வந்து அரைச்சிட்டு அந்த அதில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த உளுந்தில் தான் இந்த தோசை வச்சுட்ருக்காங்க. அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுவீங்களாண்ணா, 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அரிசி மாவில் எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அது கூட மிக்ஸ் பண்ணி இந்த தோசை வச்சுக்கோங்களா. சரி ஓகே, பூண்டு இஞ்சி ஆனால் சேர்த்துக்கீங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ இந்த ஆந்திரா பெசரட் தோசை அதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பச்சை பயிர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அரைச்சாங்க பார்த்தீங்களா, அதோட பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பச்சை பயிரோட க்ரீன் கலரில் ஒரு கலர்ஃபுல்லான தோசை, பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அந்த இந்த ஆனியன்ஸை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்காங்க. அது ஆனியன்ஸாக என்ன, கார்லிக் தான் கொஞ்சம் அவங்க பொடி பொடியாக நசுக்கி போட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது, டெம்டிங்காக இருக்குது எனக்கு. நான் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆனியன் கேரட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, லெட்ஸ் டேக் அ பைட் வித் சாம்பார் போயிடலாம். இவங்க சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த சாம்பாரோட வாசம் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குன்னா இங்கே வருது எனக்கு அந்த வாசம், அங்கே கன்னடிய கலர்னு சொல்லுவேன். ஓகே, ஆந்திரா பெசரட் தோசை, லெட்ஸ் டேக் அ பைட். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஞ்சரோட ஃப்ளேவர் வந்து எனக்கு அந்த பைட்டில் வந்து நல்லா வேரி ஆகுது. அந்த கடிக்க சொல்ல அந்த ஜிஞ்சரோட டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட ஜூசினஸ், ஜிஞ்சரோட ஜூசினஸ் இறங்கி இந்த ஆந்திரா பெசரட் தோசையே வேறு லெவலாக ஆகிடுச்சு. அந்த கொஞ்சம் ஸ்பைசினஸும் இருக்குது இதில். ஓகே, இந்த ஆந்திரா அந்த சட்னி வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஆந்திரா கார தோசை, இது பேர் என்ன, துவையல், ஆந்திரா துவையல் இருக்கா, அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ஆந்திரா பெசரட் தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கடலக்காய் பருப்பில் பண்ணியிருக்காங்க இந்த சட்னியை. ஓகே, நல்லா வாசமாக இருக்குது, கடலக்காய் பருப்பு வாசத்தோட ஒரு காரமான சட்னி. அது நான் வந்ததுலேருந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இவங்களோட தேங்காய் சட்னி அண்டு கார சட்னி. இப்போ இதை நான் ட்ரை பண்ணிடுறேன், தேங்காய் சட்னி எப்படி இருக்கு. நல்லா பச்சை மிளகாய் போட்டு நல்லா மேஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே ஒரு காட்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது,
ஐ திங்க் இவங்க ஆந்திரா மிஸ் நினைக்கிறேன், ஆந்திராவிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்பைசினஸ்ஸாக இருக்குது, ஆந்திராவில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு எல்லாமே. அவ்வளோ ஒரு ஸ்பைசினஸ் எதுக்கு எடுத்தாலும் எல்லாமே ஒரு ஸ்பைஸியாக இருக்குது. அதனால் இந்த பச்சை பயிர் தோசை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஆனியனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கு. விட்டால் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன். இவங்களோட சட்னி கொஞ்சம் சாம்பார் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக நான் குத்து பரோட்டா சொல்லியிருக்கேன். குத்து பரோட்டாவும் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ், வெளியே ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஆனால் பரோட்டாக்கு. செம மியூசிக் கொடுத்தாரில்ல, டன் 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 அப்படின்ட்டு எனக்கே ஒரு டான்ஸ் ஆன போல இருந்துச்சு அங்கே ஒரு மியூசிக் கேட்டு. ஓகே, அந்த எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸோட இந்த குத்து பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த இதோட அருமா இருக்குது பார்த்தீங்களா, இதோட அருமாவே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு மவுத் வாட்டிங் எப்படி சொல்கிறது, எச்சி ஊறுது இங்கேயே இந்த பரோட்டாவை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கொத்து பரோட்டா நல்லா சூடாக இருக்குது. அதே அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு முட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. முட்டை நல்லா தெரியுது. அந்த அந்த கருவேப்பிலை, அந்த கேரட். ஓகே, லெட்ஸ் டேக் அ பைட். வேறு லெவலில் இருக்குது. அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வந்து லைட்டாக வேரி ஆகுது. அந்த இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்காங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது கொஞ்சம் சால்ட்டு கம்மின்னு தான் சொல்லுவேன். அந்த தக்காளி, அதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நான் ஒரு நல்ல வாசமாக இருக்குது, நல்ல ஒரு அரோமா இருக்குது இதை சாப்பிட சொல்ல. ஏன்னா சால்ட்டு தான் கொஞ்சம் கம்மி, மற்றபடி வேறு லெவலில் இருக்குது. சாப்பிடும் போலேயே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்து பரோட்டா, லெட்ஸ் டேக் அ பைட் மறுபடியும். நல்லா சூடாக இருக்குங்க. பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது சாப்பிட சொல்ல எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஹை ஃபீலிங்கில் போகிற மாதிரி இருக்குது. என் கூட குருமா கொடுத்துருக்காங்க, குருமாவோட சேர்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூடாக இருக்குங்க. ஒரு நல்ல குருமா. இந்த குருமாவில் வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே அந்த குருமாவோட அந்த தேங்காய் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது, டாமினேட்டிங்காக இருக்குது. அந்த இந்த குத்து பரோட்டாவை பற்றி சொல்லணுன்னா நல்லாயிருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்திலும் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் லோ மசாலா அண்ட் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொத்து பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இதை மொத்தமாக முடிச்சுட்டு வந்து நான் மட்டும் பிடிக்க முடியாது, ஏற்கனவே இதோட அதிகமாகிடுச்சுல. நானும் சக்தியாக இதை முடிச்சுட்டு வெளியே வந்து உங்களுக்கு அவுட்ரு கொடுக்குறேன். ஸ்டேடியூ. ஓகே காய்ச்சி, இவங்க இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமராக இவங்க வருவாங்க நான் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க வரா மாதிரி தெரியல. ஒரு ரெண்டு தோசை வந்துச்சா, அப்படியே நானும் கூட பின்னாடி வந்துட்டேன். சரி ஓகே, நான் இந்த கடையில் எவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் கடையில் ஒரு ரெண்டு வருஷமாக சாப்பிட்டுருக்கோம். ரெண்டு வருஷமாக இந்த கடையில் சாப்பிட்ருக்கோம். இந்த கடையில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரையும் நாங்கள் ஒன்றா கூட மிஸ் பண்ணதில்லை. எங்கள் கடையில் என்னென்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டாலும், ஃப்ரம் இட்லியிலேருந்து பரோட்டா அதர் தன் ஏதாவது தோசை ஐட்டம் எதாவது சாப்பிட்டாலும் வயிறுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் எங்களை மாதிரி பேச்சர்ஸ் எல்லாருமே இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குதுங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே ஃபேவரட் தோசை? தோசைனாலே ஃபேவரட்டு தான். அது என்ன ஃபேவரட்டு, இல்லை ஃபேவர் ஃப்ளேவராக இருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சி? எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு பார்த்துட வேண்டியது தான். ஓகே, மெயினாக இங்கே வந்து நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே இந்தந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகே, திருவள்ளூரில் இருக்க பேச்சுலர்ஸ் மணால் நகரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சாப்பிட்ருக்க நேரத்தில் நம்ம பிளேஸ் ஆக்குபை பண்ணாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க தான் என் கூட நின்றுட்டு இருக்காங்க. அந்த உள்ளே சாப்பிட்டு அவங்க முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க வீட எப்படி இருக்குன்னு கேட்போம். என்ன சாப்பிட்டீங்க? நான் ஆந்திரா ஸ்டைல் தோசை சாப்பிட்டேன். ஆந்திரா கார தோசை சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு சட்னி கொடுத்தாரு, நல்லா அடிபொலியாக இருக்கு. அது அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கு. பருப்பு பற்றி ஏனோ ஐட்டம் சூப்பராக. வெரி நைஸ். வேறு என்ன ட்ரை பண்ணீங்க? வேறு பரோட்டா தான். பரோட்டா சாப்பிட்டீங்களா? ஓகே, நீங்கள் வெஜ் சாப்பிட மாட்டேன், பரோட்டா தான். எந்த ஊர்லேருந்து இங்கே வந்துருக்கீங்க? கொடுக்கு, மைசூர். மைசூர் நீங்கள் ட்ராவலிங்கில் வந்து இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே நைஸ். ஓகே நைஸ் மீட்டிங் யூ. ஹாய் பாய். நாய்டு டிஃபன் சென்டரோட ஓனர் இருக்கார். நான் உங்கள் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ், இவர்கிட்ட கேட்கலாம் இங்கே தோசைக்குனே ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன தோசை இருக்குது, என்னென்ன தோசை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னாடி ஒரு லிஸ்ட்டு போர்டு வச்சுருக்காங்க, மண்டே டியூஸ்டே சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி கேட்போம்னா, எப்போ இந்த தோசைலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா ரவா வெரைட்டிஸ், ரவா தோசை, பிளைன் தோசை, ஆனியன் ரவா தோசை, அது மாதிரி இருக்கும். நீ ரவா, கேஷ்நட் ரவா. இந்த கேஷ்நட் ரவாலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் அந்த மணவாள சரௌண்டில் இங்கே கிடைக்காது. நம்ம கிட்ட பண்ணுறோம், இல்லாத பொருள் பண்ண ஒரு ஆசை இருக்குது. தோஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா புதினா தோசை, புதினா வைத்த ஆணி, புதினா ஸ்பைஸியாக இருக்கும். இந்த க்ரீன் ஷார்ட் தோசை பார்த்துருக்கோம். அப்புறம் அட்ராக்ஷன் கஸ்டமர் வந்து என்னென்னு கேட்பாங்க, புதினா தோசை அவைலபிள் போடணும்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
அருமருக்கு. ஒன்றுக்கு கேட்டது வந்து ஆந்திர பெசர் இருக்குது. அவர் சிலருன்றது மேக்ஸிமம் திருவள்ளுவர் திருவள்ளே கிடைக்காது. அந்த ஒரு இல்லாத பொருள் என்னவோ அதை நான் பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி வந்து இந்தந்த டேயில் இந்த ஸ்பெஷல் தோசை தான் போட்டிருக்கீங்க. சப்போஸ் எனக்கு இன்றைக்கி நான் டியூஸ்டே வந்திருக்கேன், வெனஸ்டேயில் இருக்க ஆந்திரா தோசை வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது கண்டிப்பாக. அந்த போர்ட் போட்டு மென்ஷன் பண்ணிட்டு ஓகே, இதை நல்லா நம்ம வியூவர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மசாலாஸ்லாம் இருக்குல்ல, காமிச்சிங்களா இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்குறீங்களா? ஹோம் மேடாக ப்ரொவைட் பண்ணுறீங்களா? நான் ஓனர் ரெடி பண்ணுறேன். அப்படி ஓனர் ரெடி பண்ணுறேன். வெளியில் வாங்குவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு பிடிக்கிறது தோசைக்காக மிக்கணும். தோசைக்கு அந்த உளுந்து அந்த கடலப்பருப்பு அந்த அந்த மாதிரி பொடி, இது காஞ்ச மரமிளகா கருவேப்பிலை கொஞ்சோண்டு பெப்பர் சீரம் கொஞ்சம் போட்டு. சரி ஓகே, எனக்கு இங்கே எக்ஸ்பெஷலாக ஒரு சாக்லேட் தோசை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சாக்லேட் சைல்டுக்காகவே. நாங்கள் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியாக உள்ளே வரணும்னா சைல்டு என்ன வீட்டில் வந்து எனக்கு இந்த ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் அப்பா அம்மா சரி இந்த ஹோட்டலுக்கு போனான்ற மாதிரி இருக்கணும். அப்பா அம்மா டிசிஷன் வந்து வரையும் குழந்தைங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அப்பா அம்மா முன்னாடி வருவாங்க. இப்போ நான் ஃபேமிலி வெளியே கூட்டு போகிறேன், என் குழந்தை வந்து சைனின் போகலாம் இல்லை நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கு போகலான்னா அங்கே தான் போகணும். சரி ஓகே, அந்த சாக்லேட் தோசைங்கிறது வீக் டேஸ் எப்போ எப்போ கேட்டாலும் எவ்ரிடே கிடைக்கும். எவ்ரிடே சாக்லேட் தோசைன்றது நம்ம குழந்தைங்க ஸ்பெஷல் எவ்ரிடே கிடைக்கும். சரி ஓகே ஃபைன். சாக்லேட் தோசை மட்டும் இல்லாமல் நெல்லூர் கார தோசை இருக்குது, அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஈவினிங் மட்டும் தான் டிஃபன் மட்டும் போகிறீங்களா? மதியானம் சாப்பாடு மீல்ஸ் அந்த பற்றி நாங்கள் யூனிக் வாழ்த்துக்கள். ஆந்திரா காரதோசருக்கு பார்த்தீங்கன்னா அது மஸ்ட் மஸ்ட் ட்ரையாக இருக்கும். இங்கே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து ட்ரை பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. என்னோட மைண்ட் செட்டாக அப்படி தான் இருக்குது. இன்னொரு நாள் என் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஆர்கே நாயுடு டிஃபன் சென்டர் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஸ்டே டியூன். அதில் மட்டும் இல்லாமல் நம்ம பேப்பர் ஒடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ இருக்கும், மேபி வீக்லி ஒரு 3-4 வீடியோஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். வாய்மையில் கை வைக்கிறான். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ இனிமேல் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். அதுக்கு பேப்பர் ரவுடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு தோசை? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ஓகே, உங்களுக்கு இங்கே என்ன தோசை பிடிச்சிருந்தது? மசாலா தோசை பிடிச்சிருந்ததா? ஓகே, வெரி நைஸ். பாய் பாய்.